அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இவ்வளவு நாள் வீடியோ போட முடியாததுக்கு என்ன மன்னிச்சிடுங்க கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால என்னால் போட முடியல இனி நான் தொடர்ந்து வீடியோ நம்ம சேனலில் போடுவேன் பார்த்து பலனடையுங்க இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா வருடத்தின் முதல் வெள்ளிக்கிழமையான இன்றைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயம் மிக மிக எளிதாக செஞ்சிடலாம் யார் வேண்டுமானாலும் செஞ்சிடலாம் எப்போவுமே வெள்ளிக்கிழமை நாள் அப்படிங்கிறது மிக சிறந்த நாளாக கருதப்படுது பூஜை புனஸ்காரங்கள் வேறு ஏதாவது வாங்கணும் நல்லது நடக்கணும் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை நாளை தான் வந்து தேர்வு செய்வாங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாளாக கருதப்படுது மகாலட்சுமி தாயாரனுடைய முழு அருள் இருந்தாதான் நமக்கு பண பற்றாக்குறை அப்படிங்கிறது ஒன்று வராது எப்போவுமே வெள்ளிக்கிழமை வந்துட்டு தான் இருக்கும் அப்படிங்கும்போது இது வருடத்தின் முதல் வெள்ளிக்கிழமை என்றைக்குமே ஒன் அப்படிங்கிறது பெஸ்ட்டு தானே முதல் அப்படிங்கிறது பெஸ்ட்டு தானே அதனால் இந்த முதல் வெள்ளிக்கிழமை நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு சின்ன முறையினால் நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே நமக்கு பண பற்றாக்குறை அப்படின்னு ஒன்று வரவே வராது என்ன மெத்தட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிடுறேன் பண தேவை உள்ள யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாம் அது அதாவது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் மேலும் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்ல செய்யலாமா அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் கிடையாது இந்த முறைக்கு பூஜை பண்ண தேவையில்லை விளக்கேற்ற தேவையில்லை எந்த ஒரு ஃபார்மாலிட்டிஸுமே தேவையில்லை அதனால ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் எந்த டைம் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை நாள் முழுமையுமே நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் மேலும் இந்த வீடியோ இப்ப பார்க்குறீங்க அப்படின்னா இப்பவே கூட போயிட்டு நீங்க இந்த மெத்தடை வந்து செஞ்சிடலாம் இன்னும் சிறப்பான நேரம் எங்களுக்கு ஒன்று சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்வது என்னன்னா இரவு எட்டு டு ஒன்பது எட்டு டு ஒன்பது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சுக்கர ஓரை வரக்கூடிய நேரம் சுக்கர பகவானின் அதிதேவதை தான் மகாலட்சுமி தாயார் இருவரையும் குளிர்விக்கும் விதமா இந்த நேரத்தையும் நீங்க தேர்வு செஞ்சுக்கலாம் அப்படி ஃபாலோ பண்ண முடியாதவங்க இன்னைக்கு இரவு தூங்குவதற்குள்ள எப்போ வேணாலும் இதை நீங்க செஞ்சிருங்க இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் ஒரு ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு மிக மிக உகந்த நாணயம்னு நான் நிறைய பதிவுகளில் வந்து சொல்லியிருக்கேன் அதனால ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்க எடுத்துக்கோங்க உங்களுடைய வலது கையில வச்சுட்டு மகாலட்சுமி தாயாரையும் சுக்கர பகவானையும் மனதார ஆத்மார்த்தமாக வந்து வேண்டிக்கோங்க எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பண கஷ்டமும் வரக்கூடாது வந்துகிட்டே இருக்கணும் செலவானாலும் திரும்ப அந்த பணம் ரெண்டு மடங்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆத்மார்த்தமா வேண்டிக்கிட்டு உங்க வீட்டில் கல்லுப்பு கொட்டி வச்சிருப்பீங்க இல்லையா ஜாடி அது ஜாடியாக இருந்தாலும் சரி பாட்டலாக இருந்தாலும் சரி அதற்கு அடிப்பகுதியில் அதை தூக்கிட்டு கொஞ்சம் கீழே கேப் இருக்கும் இல்லையா அந்த பகுதியில் நீங்கள் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சிட்றீங்க இவ்வளவே தான் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஜாடிக்கு அடியில் வைக்கிறோம் உப்பு கடியில் இல்லை ஜாடிக்கு அடியில் வைக்கிறோம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிக்கிறேன் கல்லுப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்ணாடி பாத்திரத்துலேயோ இல்லை பீங்கான் பாத்திரத்துலேயோ இல்லை மண் பாத்திரத்துலேயோ சேமித்து வைக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது யாரும் வந்து பிளாஸ்டிக் வந்து பயன்படுத்தாதீங்க அது செல்வ வளத்தை குறைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வரைக்கும் உங்கள் வீட்டில் பிளாஸ்டிக்கில் தான் உப்பு கொட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போவே வந்து அதை மாற்றுவதற்கான வேலையை தொடங்கிடுங்க நான் சொன்ன மாதிரி கல்லுப்பு ஜாடி அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுடுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பண வரவிற்குண்டான அதிரடி மாற்றம் நடப்பதை நீங்களே உங்கள் கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்